அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சென்னையிலிருந்து சேலத்திற்கு பயணம். வழிநெடுகிலும் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. காமராஜரின் 120வது பிறந்த நாள் விழா. திருவுருவ படத்திற்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மலர்தூவி மரியாதை. சென்னை ஆலந்தூரில் எடப்பாடியாருக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்த எடப்பாடியார். மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் வரவேற்பு. புக்கத்துறை கூட்டுச்சாலை சென்ற கழக இடைக்கால பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து ஆரவாரமாக வரவேற்ற அதிமுகவினர். மதுராந்தகம் அடுத்த சிலவட்டம் பகுதியில் எடப்பாடியாருக்கு சிறப்பான வரவேற்பு. திருக்கடக்குன்றம் ஆறுமுகம் மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் தலைமையில் வரவேற்பு அளித்த அதிமுகவினர். அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு திண்டிவனத்தில் எழுச்சிமிகு வரவேற்பு. முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சி வி சண்முகம் தலைமையில் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட தொண்டர்கள் விண்ணதிர வாழ்த்து முழக்கம் எழுப்பி உற்சாகம். அஇஅதிமுகவை முடக்க நினைக்கும் ஸ்டாலினின் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என எடப்பாடியார் திட்டவட்டம். கடந்த ஓராண்டில் சுயமாக சிந்தித்து ஒரு திட்டத்தையும் கொண்டு வராதவர் ஸ்டாலின். சொத்து வரியை 100% உயர்த்தி சாமானியர்களின் வயிற்றில் அடித்துள்ளதாகவும் எடப்பாடியார் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பொம்மை முதலமைச்சராக உள்ளார் ஸ்டாலின். கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் பேச்சு. எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அதிமுகவை ஸ்டாலினால் வீழ்த்த முடியாது. சேலத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களிடையே எடப்பாடியார் பேச்சு. எதிரிகளும் துரோகிகளும் செய்த சதியாலேயே சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அடுத்த தேர்தலில் நிச்சயம் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் என சேலத்தில் எடப்பாடியார் சூளுரை. விடிய அரசு எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் தகர்த்தெறிந்து மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம். இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உறுதி. பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் சாதிகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்வியால் சர்ச்சை. இதுதான் சாதி ஒழிப்பு திராவிட மாடலா என பலரும் கேள்வி. பெரியாரின் பெயரை தாங்கி நிற்கும் பல்கலைக்கழகத்திலேயே அவரின் கொள்கைகளை கொச்சைப்படுத்துவதா? சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவித்து கேள்விகள் கேட்பதுதான் விடியா அரசின் திராவிட மாடலா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் கேள்வி.
அதிமுக தலைமையகத்துக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக் கோரிய வழக்கு மீது இரண்டாவது நாளாக விசாரணை. பொது சொத்து சேதப்படுத்தப்பட்ட பிரிவின் கீழ் பன்னீர்செல்வத்தின் மீது குண்டர்கள் என வழக்கு பதிவு, காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை பசுமை வழிச்சாலையில் பன்னீர்செல்வத்தின் வீட்டில் சிசிடிவிகளை திடீரென அகற்றிய போலீசார். ஆளுங்கட்சி போலீசாரின் உதவியுடன் நாடகங்களை அரங்கேற்ற ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல். தனிநபர் பாதுகாப்பை தவறாக பயன்படுத்திய ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டுள்ள காவல்துறை பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டும். டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக மனு. நூறு அடி உயர மின்கோபுரம் மீது ஏறி நின்று இளைஞர் தற்கொலை மிரட்டல். சென்னை குரோம்பேட்டையில் பரபரப்பு. மதுபான கடைகளில் உள்ள காலி பாட்டில்களை திரும்ப பெறுவது தொடர்பான திட்டம் வகுக்க மேலும் ஒரு மாதம் அவகாசம். டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. சென்னை செனாய் நகரில் தனியார் பேருந்தில் திடீர் தீ விபத்து. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தீ முழுவதும் அணைப்பு. அஇஅதிமுக தலைமை கழகத்தை தாக்கியவர்களை கைது செய்யாமல் அப்பாவி நிர்வாகிகளை கைது செய்து சிறையில் அடைத்த விடியா திமுக அரசு. புழல் சிறையில் உள்ள நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் ஆறுதல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுதலை. மயிலாடுதுறை புதுக்கோட்டை மீனவர்களை விடுதலை செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. தொடர் நீர்வரத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 115 அடியை தாண்டியது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 25,000 கன அடியாக அதிகரிப்பு. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் பொங்கி வரும் நுரை. சாய கழிவுகளை ஆற்றில் கலப்பதே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பிரபல நடிகர் பிரதாப் போத்தன் காலமானார். சென்னையில் உள்ள வீட்டில் உயிர் பிரிந்தது. நடிகர் விஜய் இறக்குமதி செய்த காருக்கு 2019 ஜனவரிக்கு முன் முழு நுழைவு வரியையும் செலுத்தியிருந்ததால் அபராதம் விதிக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி. இயந்திரத்தில் உள்ள மானிட்டரை மர்ம நபர் கத்தியலால் உடைக்கும் சிசிடிவி காட்சி. வங்கிகளில் 3,986 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. சென்னையைச் சேர்ந்த சுரானா குழும இயக்குநர் தினேஷ் சந்தை கைது செய்தது அமலாக்கத்துறை. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவச பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தொடங்கி வைத்தார். இளம் பெண்கள் முன்பு ஆபாச நடனமாடியதாக போக்சோ சட்டத்தில் கைது. மலையாள நடிகர் ஸ்ரீஜித் ரவிக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஜாமீன்.
நாடு முழுவதும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக 20,000 மேற்பட்டோருக்கு கொரோனா. கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 47 பேர் உயிரிழப்பு. தேமலுடன் கூடிய காய்ச்சல் இருந்தால் அருகிலுள்ள சுகாதார மையத்தை அணுகுங்கள். குரங்கு அம்மை பரவல் தடுப்பு வழிமுறைகளை வெளியிட்டு மத்திய அரசு வேண்டுகோள். கோத்தபய ராஜபக்சேவின் ராஜினாமா ஏற்பு. அதிபர் தேர்தல் வரும் 22 தேதி நடைபெறும் என அறிவிப்பு. இலங்கை இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் பதவியேற்பு. S-400 பாதுகாப்பு சாதனம் வாங்குவதில் இந்தியா மீது தடை விதிக்கக்கூடாது. அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் சட்டத்திருத்தம் நிறைவேற்றம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் முதல் மனைவி இவானா காலமானார். இரங்கல் தெரிவித்து ட்விட்டரில் டிரம்ப் உருக்கமாக பதிவு வெளியீடு.